உலக கிறிஸ்தவ சரித்திரத்தில் மன்றாட்டு ஜெபம் என்பது கெத்செமனே தோட்டத்தில் துவங்கினது என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கதறி அழுது மன்றாடி ஜெபித்ததின் துவக்கம் இன்று வரை அந்த மன்றாட்டு ஜெப ஆவி பாரெங்கும் திருச்சபைகளில் விசுவாசிகளின் மத்தியில் ஆவியானவரால் ஊற்றப்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் முழு ஜெபம், அமாவாசை ஜெபம், உபவாச ஜெபம் என ஆரம்பித்த ஜெப எழுப்புதல், இதனைத் தொடர்ந்து மாதந்தோறும் கடைசி சனிக்கிழமை அன்று திறப்பின் வாசல் ஜெபம் நாலு மாவடியில் நடைபெற்று வருகிறது. இந்த காலகட்டத்தில் மூன்று நாள் உபவாச கூட்டங்களாக நடத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இதற்கு திருப்பத்தூர் உபவாச கூடுகை ஓர் சான்றாகும். இதனைத் தொடர்ந்து சபையிலே எழுப்புதல், விசுவாசிகளிடையே ஜெபவாஞ்சை, திருச்சபைகளில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி பெருகியது. எங்கும் ஜெபிக்கும் மக்கள் எழும்பத் துவங்கினர். இந்த காலகட்டத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் 2012 ஆண்டை ஜெப ஆண்டாக அறிவிக்க சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அதனைத் தொடர்ந்து 2012 ஆண்டு முழுவதும் 32 மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் கர்நாடக மாநிலத்திலும் 12 மணி நேர சிறப்பு உபவாச கூட்டங்கள் நடத்தப்பட்டது. கடந்த ஆண்டு மாவட்டங்கள் தோறும் நடைபெற்ற 12 மணி நேர திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தின் நிறைவாக தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் திறப்பின் வாசல் ஜெபமாநாடு நடத்த திட்டமிடப்பட்டது. இந்த திறப்பின் வாசல் உபவாச ஜெபமாநாடு நடத்த வேண்டிய இடம் சில காரணங்களினால் தடைபட்டது. விஜிபி குழுமத்தின் சார்பாக வண்டலூரில் அமைந்துள்ள விஜிபி வளாகத்தில் 12 மணி நேர திறப்பின் வாசல் உபவாச ஜெபமாநாடு நடத்த இடம் கிடைத்தது. நவம்பர் 27 சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் விஜிபி வளாகத்தை பார்வையிட்டு ஒப்புதல் அளித்த பின்பு வேலைகள் துரிதமாக செயல்பட்டது. தரிசு காடாக செடிகள், புதர்கள், மரங்களாக இருந்த அந்த இடத்தை நமது மாநாட்டின் நிர்வாக குழுவினர் உத்வேகத்தோடு சுத்தம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா குழுவினர் பந்தலமைக்கும் பணியை துவங்கினர். மாநாடு நடைபெற ஒரு மாத காலமே இருந்த சமயத்தில் கர்த்தரே தமது தயவோடு எல்லா வேலையையும் செய்து முடித்தார். கர்த்தருடைய மகா தயவினாலும் அவரது சித்தத்தினாலும் அநேக இன்னல்களை தாண்டி சென்னை புறநகர் வண்டலூரில் அமைந்துள்ள விஜிபி வளாகத்தில் 12 மணி நேர திறப்பின் வாசல் ஜெபமாநாடு ஜனவரி 5 காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற்றது. தமிழ்நாட்டின் கிறிஸ்தவ சரித்திரத்தில் இதுவரை கண்டிராத முத்திரை பதித்துள்ளது இந்த திறப்பின் வாசல் ஜெபமாநாடு. இந்த ஜெபமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கான ஜனங்கள் தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் கூடி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்படியாக தங்களுடைய சொந்த கிராமத்தை விட்டு, ஊர்களை விட்டு, பட்டணங்களை விட்டு, மாநிலங்களை விட்டு அயல் நாடுகளிலிருந்தும் படையெடுத்து அணி அணியாக வந்தனர்.
என் பேர் வந்து ஷெலி. நான் வந்து மலேசியாலேருந்து வந்திருக்கேன். பாண்டிச்சேரிங்க? வி கம் ஃப்ரம் புனே. வி ஆர் அ குரூப் ஆஃப் அபவுட் 15-20 பீப்புள் ஹூ ஹவ் கம். மலேசியாலேருந்து வந்திருக்கோம், அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கோம். பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். வாசுதேவநல்லூர்லேருந்து வரேண்ணே. வேலூர்லேருந்து. பெங்களூர். நாங்கள் ஊட்டி ஐஎம்எஃப் சர்ச்லேருந்து வந்திருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் பிரேயர் மினிஸ்ட்ரிலேருந்து நாங்கள் கடந்து வர்றோம். நாங்கள் ஊட்டியிலேருந்து வரோம். தூத்துக்குடியிலேருந்து வரோம் பிரதர். நாங்கள் மொத்தம் 66 பேர் வந்திருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் பாம்பேலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். ஒரு 20 பேர் வேன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் பாம்பேலேருந்து வந்திருக்கோம். ஒரு 12 பேர் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் 3 நாள் எங்களை பயணம் இது. நாங்கள் வள்ளியூர் வட்டார நற்செய்தி குழுவிலேருந்து வந்திருக்கிறோம். பெங்களூர். மதுரையிலேருந்து. நான் கோயம்புத்தூர் பட்டணத்துலேருந்து வருகிறேன். திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். சென்னையிலேருந்து வந்திருக்கேன். கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். நான் வேலூர் மாவட்டத்துல வரேன். பெருங்குளத்து. காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லமுளச்சி. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். நான் சென்னையிலேருந்து. பல்லாவரம். மதுரை. எனக்கு ஊர் கன்னியாகுமரி. திருவண்ணாமலை. நாங்கள் சென்னையிலேருந்து பெரம்பூர்லேருந்து வரோம். வான ஊர்தியிலும் ரயில் வண்டியிலும் பல வாகனங்கள் வழியாகவும் இயேசுவே இந்தியாவை ரட்சியும், இயேசுவே தமிழ்நாட்டை ஆசீர்வதியும் என்று கூட்டம் கூட்டமாக மாநாடு தொடங்குவதற்கு முன்பாகவே பிரயாணம் பண்ணி இந்த 12 மணி நேர திறப்பின் வாசல் உபவாச ஜெப மாநாட்டில் கலந்து கொள்ள வருகை புரிந்தனர். தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மாற்றம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். அனைவரும் ரசிக்கப்படணும். நாம இந்த புது வருஷத்துல போய் அதிமுகலுக்காக நம்ம அவரோட கூட சேர்ந்து ஜபிக்கலாம்னு பாரத்தோடு வரோம். We have come specially to be in the prayer today in this fasting prayer because I believe this prayer has been ordained by God for Tamil Nadu, for the country of India. இந்த கூட்டம் உண்மையாவே இந்திய தேசத்தையும் தமிழ்நாட்டையும் அசைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அனைவரும் ஆண்டவரை தெரிஞ்சுக்குவாங்க. புறஜாதி மக்கள் கூட தேவனை அறிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பா இது எல்லா ஜனங்களும் ஒன்னா சேர்ந்து இங்கே ஜபிக்கிற ஒரு ஜபம் வந்து ஒரு பெரிய அசைவை நம்முடைய தமிழ்நாடு தமிழகத்தில் மட்டுமல்ல ஃபுல் இந்தியாவிலேயே ஒரு பெரிய மாற்றத்தில் தந்துடும் சொல்லி எந்த சந்தேகமும் இல்லை. மன்றாடி ஜபிக்கிற ஒரு ஜபத்திற்கு ஒரு முன் உதாரணமான ஒரு நாடாக கர்த்தர் தமிழ்நாட்டை மாற்றிருக்கிறாருன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். பெரு வெள்ளத்தை போல மக்கள் கூட்டம் சென்னை பட்டணத்தையே ஸ்தம்பிக்க செய்தது. ஆத்ம பாரம் கொண்ட 3 லட்சம் மக்கள் ஜெபிப்பதற்காக திரள் சேனைகளாக கூடினர். இங்கு வந்திருந்த ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவனுடைய ஜெப ஆவி அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. ஒவ்வொரு வினாடியும் ஜெப சிந்தையோடு மக்கள் கர்த்தரின் சமூகத்தில் காத்திருந்தனர். இந்த திறப்பின் வாசல் உபவாச ஜெப மாநாட்டின் நிகழ்ச்சிகளை உலகம் எங்கிலும் இருந்து 57 நாடுகளுக்கு ஏஞ்சல் டிவி வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது மற்றும் சத்தியம் தொலைக்காட்சி வழியாகவும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இத்தொலைக்காட்சி சேவை மூலமாக வீடுகளிலிருந்தும் ஜெபித்தவர்கள் ஏராளமானோர். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக வெப் டிவி மூலமாகவும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மக்களுடைய பாதுகாப்பிற்காக அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டிருந்தது. மருத்துவ உதவிக்காக சிறந்த மருத்துவ குழு அமைக்கப்பட்டிருந்தது. இது தவிர தீயணைப்பு படை சார்பாகவும் காவல்துறை விசேஷமாக ஹெல்ப் டெஸ்க் மூலமாகவும் மற்றும் புதுவாழ்வு ஏஜி சபை மூலமாக டிராபிக் டீம் சிறப்பாக செயல்பட்டது. இது போக 2200 தன்னார்வ தொண்டர்கள் சிறப்பாக செயல்பட்டனர். இந்த திறப்பின் வாசல் உபவாச ஜெப மாநாட்டிற்கு உதவி செய்தவர்கள் அநேகர். 5ஆம் தேதி காலை சரியாக 9 மணிக்கு ஜெபத்தோடு இக்கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெந்தேகோஸ்தே சபை போதகர் ஜூபிலி அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைத்தார்கள். முதற்கட்டமாக சகோதரர் ஜான் பன்னீர்செல்வம் பாடல் வேளையை பொறுப்பேற்று நடத்தினார். பாடின ஒவ்வொரு பாடலும் தேவனுக்கு மகிமை செலுத்தும் வண்ணம் இருந்தது. நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ, ஜீசஸ் எழுப்புதலின் நேரமல்லோ.
நம்முடைய காலம் அல்ல எக்காலம் 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 போதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார தமியோடு கணக்குள் நுழைவோம் எக்காலம் போதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார தமியோடு கணக்குள் ஆர்ப்பரி. அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் விஜிஎஸ் பரத்வாஜ் துதித்து ஆராதித்த போது ஆவியானவருடைய வல்லமை அந்த இடத்தை நிரப்பியது. தகப்பனை நாங்கள் கூப்பிடுகிறோம், அழகை நாங்கள் கூப்பிடுகிறோம், சாரோன் ரோஷாவை நாங்கள் கூப்பிடுகிறோம். எதிர்காலம் நமக்குள்ளு எதற்கும் பயம் இல்லை, எதிர்காலம் நமக்கு எதற்கும் பயம் இல்லை, அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி மக்களை ஜெபத்தின் வழியாக உற்சாகப்படுத்தினார்கள். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது அந்த இடமே அசைந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே தேவன். பிற்பாடு தேவன் அழைத்து வந்த ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காகவும் போதகர்களுக்காகவும் தமிழ்நாட்டின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு செல்லப்பாண்டி மற்றும் மைனாரிட்டி கமிஷன் தலைவரான சிஸ்வா மிஷினரி இயக்கத்தின் தலைவரான பிஷப் பிரகாஷ் மற்றும் இந்த கூட்டத்தில் கூடின மக்களுக்காகவும் வாழ்த்துதல் தெரிவித்தார். நிறைய ஊழியக்காரங்களை கூட பைபிள் இல்லாம பார்க்கலாம், ஆனா இந்த அமைச்சர் அவங்களை பாருங்க, அமைச்சர் கையில் பைபிளோட தான் எங்கே பார்க்க முடியும். எப்பவும் கர்த்தருடைய வசனத்தோடு கூட அவர்கள் பிரயாணப்படுகிற ஒரு நல்ல அமைச்சரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெபமாநாட்டின் நோக்கத்தையும் தரிசனத்தையும் குறித்து, ஜெபத்தின் வல்லமையை குறித்தும், கிறிஸ்தவர்களின் பங்கை குறித்தும் இளைய தலைமுறைக்காக பல தீர்மானங்கள் சிறப்பு செய்தியாக அளிக்கப்பட்டது. ஒரு இரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்றால் ஒரு நாளைக்கு குறைந்தது 2.5 மணி நேரமாவது ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி நம்முடைய பணத்தில் வருமானத்தில் தசம பாகம் கொடுக்குறோமோ நம்முடைய நேரத்தில் தசம பாக நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும், மாலையில் ஜெபிக்கணும், எல்லாருக்காக ஜெபிக்கணும். என் ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், அல்லது மிஞ்சினா என் சபையை ஆசீர்வதியும், என் ஊழியத்தை ஆசீர்வதியும். அந்த சுயநலமான ஜெபத்தை விட்டு நம்ம வெளியே வர வேண்டும். அது கூட ஒரு பாவம், சுயநலமான ஜெபம் ஒரு பாவம். அது ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே ஜெபம் பண்ணாத பாவத்தை மன்னியும் என் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். யோசித்து பாருங்க, ஒரு நாளைக்கு 10 நிமிடம் கூட ஜெபிக்காத விசுவாசிகளாக எத்தனை பேர் உட்கார்ந்துருக்குறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கலைன்னா அது பயங்கரமான பாவம். நீங்கள் நினைக்கிறீங்க, பீடியை விட்டுட்டேன், சிகரெட்டை விட்டுட்டேன், மதுபானத்தை விட்டுட்டேன், நான் சீரியல் பார்க்க மாட்டேன், அதல்ல. அது நமக்கு அவசியம்தான், அது ஒரு சின்ன காரியம். ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது பயங்கரமான ஒரு பாவம். எல்லா மனுஷருக்காக ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாரும் ரட்சிக்கப்பட நான் விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கிறோமா? அதிகாரத்தில் இருக்கிறவளுக்காக ஜெபியுங்கள் என்று பிரதானமான கட்டளை நமக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு. 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் தினமும் நம்முடைய பிரதமருக்காக, முதல்வருக்காக, நம்முடைய தேச தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோமா? யோசித்து பாருங்க. பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க,
உங்கள் பாஸ்டருக்காக, உங்கள் பிஷப்புக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிங்கன்னு பைபிள் சொல்லுது. தினமும் நம்ம ஜெபிக்கிறோமா? தவறிவிட்டோம். நம்ம ஜெபிக்க தவறுனதுனால தான் தேசத்தில் பல அசுத்தமான காரியங்கள் தலைவிரித்தாடுகிறது. தேசத்தில் பிசாசு பலமாய் தன் காரியத்தை சாதிக்கிறான். ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்க வேண்டிய அளவு, ஜெபிக்க வேண்டிய முறையில் பைபிளில் சொல்லப்பட்டபடி ஜெபித்து கொண்டிருந்தால் இந்த தேசத்தில் தீமைகள் விலகி கர்த்தருடைய ஆளுகை கட்டாயம் காணப்படும். நம்ம ஜெபிக்க தவறிவிட்டோம். ரெண்டாவது விசுவாசியுடைய பாவம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்காதது. ஆண்டவுடைய பிரதான கட்டளையே சுவிசேஷத்தை அறிவிங்க என்பதுதான். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் அந்த விசுவாசியினுடைய மிகப்பெரிய பாவமே சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருப்பது. ஆண்டவுடைய பிரதான கட்டளையை எப்போ நீங்கள் நிறைவேற்றலையோ தேவனுக்கு முன்பாய் பயங்கரமான ஒரு குற்றவாளியாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்யவில்லை, ஆண்டவர் விரும்பாததை செய்யாமல் இருப்பது மாத்திரம் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னதை சரியாக செய்ய வேண்டும், செய்யாமல் இருப்பதும் பயங்கரமான பாவம். ஜெபிக்க சொன்னார், ஜெபத்தில் நம்ம சரியாக ஜெபிக்கவில்லை. சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார், அதை நாம் செய்யவில்லை. அது ஒரு பயங்கரமான பாவம் என்ற உணர்வு வேண்டும். வேலை செய்கிற இடத்துல, கிராமத்தில், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, உங்கள் பக்கத்து ஊரில் எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோம்? சொல்லாதது ஒரு பாவம். நீங்கள் ஆத்தம் ஆதாயம் பண்ணாமல் இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிக்காமல் பரலோகத்தில் போய் டான்ஸ் ஆடலான்னு நினைக்காதங்க, நிச்சயமாக முடியாது, வெட்கப்பட்டு போவீர்கள். ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றாத ஒரு விசுவாசி நீங்கள் சந்தோஷமாய் மணவாளனை சந்திக்க முடியாது. பரலோகத்தில் போய் நீங்கள் நடனமாடி கர்த்தர்களை மகிழ முடியாது. ஆண்டவர் கரம் நீட்டி கேட்பார், உன்னை ரட்சித்தனே, அபிஷேகம் பண்ணினேனே, நல்ல சபையை கொடுத்தேனே, எத்தனை ஆத்மா கொண்டு வந்தேன்னு கேட்பார். நீங்கள் வெட்கப்பட்டு நிற்பீர்கள். இது ஒரு பயங்கரமான பாவம் என்ற உணர்வு ஒரு விசுவாசிக்கு வர வேண்டும். ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், இவர்கள் என் கட்டளையை நிறைவேற்றவில்லை, இவங்களை நம்பி நான் பிரதான கட்டளையை கொடுத்தேன், நிறைவேற்றவில்லை. அந்த பாவத்தை அறிக்கை செய்யணும், ஆண்டவரே அந்த பாவத்தை மன்னியும். ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தே ஆகணும், ஆத்தம் ஆதாயம் செய்தே ஆகணும். அது ஒரு பாவம். மூன்றாவது விசுவாசியுடைய பாவம் என்ன? கனியற்ற வாழ்க்கை, சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. வீட்டுக்குள்ள சாட்சி இல்லை, தெருவில் சாட்சி இல்லை, வேலை செய்கிற இடத்துல சாட்சி இல்லை, சபைக்குள்ள கூட சாட்சி இல்லை. பிரச்சனை உண்டாக்குறதற்கே சபைக்கு போவது, பாஸ்டரை கேள்வி கேட்கறதுக்கே சபைக்கு போவது, எங்கு போனாலும் பிரச்சனை. ஆனால் அபிஷேகம், அந்நிய பாஷை பேசுவது, சாட்சி இல்லை, கனி இல்லை. அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். நாங்கள் பொதுவாக யோசித்து பாருங்க விசுவாசிகளுடைய வாழ்க்கையை. ஒருவேளை நினைக்கலாம், இல்லைங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாட்சியாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். பொதுவாக தனிப்பட்ட ஆள் மாத்திரல்ல, பொதுவாக இன்றைக்கு விசுவாசிகளை பாருங்கள், எல்லாருக்காக நம்ம திறப்பில் நின்று ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் மூலமாக உடைய நாமம் தூஷிக்கப்படுதே, கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டே லஞ்சம் வாங்குகிறாங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிற ஆட்களே சிலர் லஞ்சம் வாங்குகிறாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு காரியம், சாட்சி இல்லை. அப்போ ஆண்டவரே, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழுகிறோம், வீட்டுக்குள்ளே ஒரு சாட்சி இல்லை, வாழ வந்த மருமகளை நேசிக்க முடியல, மாமியாரை நேசிக்க முடியல, புருஷனுக்கு கீழ்ப்படிய முடியல, மனைவியை நேசிக்க முடியல, வீட்டுக்குள்ள வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை இல்லை, சாட்சி இல்லை. ஆனால் சர்ச்சுக்கு போகிறோம், கூட்டத்துக்கு வர்றோம், ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறோம். யாரை நாம் ஏமாற்றுகிறோம்? ஆண்டவரை ஏமாற்றுகிறோம், நம்மை நாம் ஏமாற்றி கொள்ளுகிறோம். சாட்சி இல்லாத வாழ்க்கை. நம்ம மனம் திரும்பணும், ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே கனியற்ற எங்களுடைய வாழ்க்கையை மன்னியும், சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீர் மன்னியும். என் ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து ஜபம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை சொல்லாமலேயே ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் தவறிவிட்டோம். அதனால் முழு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய சமுதாய வாழ்க்கையை சோதித்து பாருங்க. ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது முதலாவது, விசுவாசிகள் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ண வேண்டும். ரெண்டாவது,
சபையினுடைய பாவம். சபைன்னு உங்கள் சபை மாத்திரம் அல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா சபைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபைகள் என்றால் எல்லா டினாமினேஷனையும் பாருங்கள். எந்த சபையாக இருந்தாலும் கிறிஸ்தவ சபை, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கிற சபைகள், எதுவாக இருந்தாலும் அந்த சபையை நோக்கி பாருங்கள். சபைக்குள்ளே சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற பாவங்கள் காணப்படுகிறது, ஜாதி என்கிற சமுதாய சீர்கேடுகள் இன்றைக்கு சபைக்குள்ளே கூட காணப்படுகிறது. ஜாதி, எத்தனை கிறிஸ்தவங்களுக்குள்ள நான் இந்த ஜாதி என்கிற பெருமை காணப்படுகிறது. பேருக்கு பின்னால் ஜாதி பெயரை எழுதுவது, ஜாதி சங்கங்களிலே தலைவர்களாக இருப்பது, ஜாதி சங்கங்களில் ஐக்கியமாவது கர்த்தர் அருவருக்கிற ஒரு பாவம். கிறிஸ்தவர்களுக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அவன் உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை, எல்லாரும் கர்த்தருக்குள்ளே ஒன்றாயிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவம். அதுதான் வேதம் சொல்லுகிறாரு. இந்த ஜாதிக்கு சாகாதவன் உண்மையான விசுவாசி அல்ல, உண்மையான கிறிஸ்தவனும் அல்ல. ஏனென்றால் இந்த ஜாதியின் நிமித்தம் இன்றைக்கு பிசாசு நம் தேசத்தில் உயிர்களை கொள்ளையாடி கொண்டிருக்கிறான், கிராமங்களை பிசாசு கொள்ளையாடி கொண்டிருக்கிறான். இந்த ஜாதி என்கிற உணர்வினாலே தினசரி ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அப்படியானால் வேதத்தை அறிந்து இயேசுவை அறிந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளே இந்த பாவம் இருக்கவே கூடாது. அது மாத்திரம் இல்லை, சபைக்குள்ளே காணப்படுகிற இன்னொரு பாவம் வரதட்சணை. சமுதாயத்தில் பாவத்தை கொண்டாக்குகிற காரியம் சபைக்குள்ளே இருக்கிறது. ஜாதி இருக்கிறது, வரதட்சணை இருக்கிறது. வரதட்சணை என்பது பிசாசனுடைய ஒரு ஆயுதம். எவ்வளோ பணம் கொடுப்பீங்க, பொண்ணு மாப்பிள்ளை திருமணம் பேசுனா எவ்வளோ கொடுப்பீங்க, என்ன போடுவீங்க, என்ன போடணும், பழைய செருப்பு விளக்கு மருந்தான் போடணும் கழுத்தில், என்ன போடுவீங்களா, எவ்வளோ தருவீங்க, என்ன தருவீங்க, கேவலமாக இல்லை. பொண்ணு வீட்டிலேருந்து எவ்வளோ பணம் தருவீங்கன்னு கேட்குறது கேவலம் என்கிற உணர்வு கிறிஸ்தவனுக்கு வர வேண்டும். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். பைபிளை தூக்குற கிறிஸ்தவனுக்குள்ள அந்த உணர்வு இருக்க வேண்டும். திருமண காரியத்தில் ஒரு கிறிஸ்தவ வீட்டில் கூட வரதட்சணை என்ற வார்த்தையை வரக்கூடாது. பொண்ணு வீட்டிலேருந்து எவ்வளவு தருவீங்கன்ற வார்த்தையே வரக்கூடாது. அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். என்ன தருவீங்க, எவ்வளவு போடுவீங்க. ஒரு வாலிப தம்பி சமீபத்தில் வந்து என்ன பார்த்தான், என்ன தம்பின்னு கேட்டேன். நான் உபவாச ஜபத்தில் பங்கு பெற்றேன், நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், கேட்க மாட்டேன், அப்படி தான் கல்யாணம் பண்ணுவேன் என்ன ஒப்பு கொடுத்தேன். எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை, அவங்க கிறிஸ்தவன் தான், ரொம்ப என்ன சண்டைக்கு வந்துட்டாங்க, பெரிய போராட்டம், நான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். சரி, அவங்க ஆண்டவர் சொன்னார், அப்பா அம்மா சொல்கிறாங்க, என்ன சரி விட்டுருன்னாரு. அவங்க வரதட்சணை வாங்கி தான் கல்யாணம் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணி நான் சம்பாதித்த பணம் சேர்த்து அந்த வரதட்சணை பணத்தை வட்டியோடு கொண்டு போய் மாமனார் வீட்டில் கொடுத்துட்டேன். அல்லே, அதான் சாட்சி. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சினிமா பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், இந்த சாட்சியெலாம் இனி எடுபடாது, அதெல்லாம் போனது முடிஞ்சு போன, இதெல்லாம் சாதாரண காரியம். வரதட்சணை வாங்க மாட்டேன், வாங்கின வரதட்சணை வட்டியோடு திருப்பி கொடுப்பேன் நீ வாலிபன் என்னைக்கு சொல்கிறானோ அதுதான் உண்மையான எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே காணப்படுகிற பெரிய சாபக்கேடு வரதட்சணை என்பது. இந்த வரதட்சணைன்ற பிரச்சனையினால தமிழ்நாட்டில் எத்தனை பெண்கள் தினமும் சாகுறாங்க தெரியுமா? இந்தியா முழுவதும் எத்தனை பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க தெரியுமா? ஒரு கொலை செய்யப்படுறாங்க, தற்கொலை பண்ணி சாகுறாங்க வரதட்சணை என்கிற பிரச்சனையினால.